ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால் பாயசம் செய்ய போகிறோம் பால் பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி பால் நல்லா கொதிக்க வச்சுங்க பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுங்க பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நான் சேமியா சேர்த்துக்கிறேன் சேமியா சேர்த்து சேமியாவை நல்லா வேக வைங்க சேமியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடிக்கடி அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது வேகிறப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி ஆகிடக்கூடாது கட்டி ஆகிட்டால் அது அப்படியே தான் இருக்கும் திரும்ப செப்ரேட் ஆகாது அதனால் நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு போயிடாதீங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தான் நல்லா உதிரி உதிரியாக பாயசம் இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போது இது மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் இதில் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கப் ஜீனி சேர்த்துருக்கேன் இது குட்டி கப்பு தான் ஜீனி நல்லா கரையட்டும் ஜீனி கரைய வச்சுக்கோங்க சொட்டிலே கரைஞ்சிரும் இதுக்கப்புறம் நம்ம முந்திரி தாளிச்சுக்கலாம் ஒரு குட்டி பாத்திரத்தில் நான் நெய் ஊற்றிருக்கேன் நெய்யில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கங்க காஞ்ச திராட்சை நல்லா பொரியட்டும் காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி போடுங்க இல்லைனா முந்திரி கருகிடும் காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அது மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு பாயசத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதான் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்